அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் இருக்கக்கூடிய அலகு 19 ஓட்ட மின்னியல் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இது தரம் 11 மாணவர்களுக்கும் பிரயோசனமாக அமையும். இந்த வினாத்தாள் நீங்க தக்சலாவா வெப்சைட்டை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி டவுன்லோட் பண்ணாத ஆட்கள் சயின்ஸ் அட்டம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் மற்றது வாட்ஸ்அப் சேனல் அந்த ரெண்டு குரூப் ஊடாகவும் இந்த வினாத்தாளை நீங்க தரக்கூடியதாக இருக்கும். வினாத்தாளை பெற்றுக்கொள்றதுக்காக கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதுல நீங்க இணைஞ்சு கொள்றதன் மூலம் உடனடியாக இது மாதிரியான வினாத்தாள்கள் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சயின்ஸ் அட்டம் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு. அதுல பார்த்து கொள்ளலாம். இப்ப நாங்க வினாக்களை ஒன்றா பார்க்கலாம். ரைட், இது நீங்க உங்களோட சுயஹட்டலுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள் தான். ஓட்டமின்னியல் என்ற அலகு கற்பதன் ஊடாக எல்லா வினாக்களுக்கும் முடிவளிக்கும். தரம் 10ல பகுதி 2 புத்தகத்துல 140ஆம் பக்கத்துல இருந்து 167ஆம் பக்கத்துக்கு உட்பட்ட அந்த விடயங்களை உள்ளடக்கினதாக இந்த வினாத்தாள் அமைந்தது. இதுல ஒவ்வொரு கேள்வியை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். முதலாவது பாருங்க, நிலமின்னியல் என்பது யாது? இப்ப மின்னியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மின்னியல்னு சொல்லி அதுல ரெண்டு வகை வந்திருக்குது. மின்னியல்னு சொல்லி அதுல ரெண்டு வகையான இருக்குது. ஒன்று சொல்லுவான் ஓட்ட மின்னியல். சரியா, மின்னியல்ல ரெண்டு வகை இருக்குது. மின்னியல்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நிலை மின்னியல், அடுத்தது ஓட்ட மின்னியல். ஓட்ட மின்னியல்னு சொல்லிக்க அதுல கடத்திகள் தொடர்படும். சரியா, கடத்திகள் தொடர்படும். அதுல கடத்திகள் என்ற வசனத்தை நாங்கள் வெட்டி விடலாம். காவலி பதார்த்தங்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய காவலி பதார்த்தங்களோட தொடர்புடையதான் இந்த நிலை மின்னியல். அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா காவலி பொருட்கள் பரப்புகள் இருக்கிற பாயாத மின்னேற்றங்கள். சரியா, பாயாத மின்னேற்றங்களை தான் நாங்க நிலை மின் என்று சொல்லுவோம். சரியா, பாயாத மின்னேற்றங்கள் நிலையானது, பாயாத மின்னேற்றங்கள். எந்த ஒரு சடப்பொருளை எடுத்தமென்றாலும், எந்த ஒரு காவலி பொருளை எடுத்தமென்றாலும் அதுல அணுக்கள் இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும். அந்த அணுக்கள்ல எவ்வளவு நேரேற்றங்கள் இருக்குதோ அதுக்கு சமனான மறையேற்றங்கள் இருக்கு. அதால அந்த பொருள் நடுநிலையானதா இருக்குமென்று பார்த்தாங்க. ஒரு காவலி பொருளை இன்னொரு காவலி பொருளால உரோஞ்சைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய இலத்திரன்கள் பரிமாற்றப்படக்கூடியதாக இருக்கும். அதாலதான் நிலைமின் உருவாகுது என்று சொல்லி பார்த்தினாங்க. சரிதானே? இப்ப பொருத்தமான விட முதலாம். அடுத்த நிலைமின்ன சந்தர்ப்பங்கள் அல்லது பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள்லாம் இரண்டாவது கேள்வி. போட்டோ கோப்பி இயந்திரத்தின் உருவாக்கத்துக்கு தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. அங்க பயன்படுத்தப்படுற தத்துவம் நிலைமின் ஈட்டங்கள். போட்டோ கோப்பி மிஷின், இந்த உடுப்புகள் அயன் பண்ணைக்குள்ள வார அந்த டிக் டிக்னு சொல்லப்படுற ஒலி, டிவிகள் அதுகளுக்கு கிட்ட நாங்க கை அந்த ஸ்கிரீனு கிட்ட நாங்க கையை கொண்டு போய்க்குள்ள அந்த உரோமங்கள் கவரப்படுறது, இதெல்லாம் நிலைமின்னேற்றத்தினுடைய தோற்றப்பாடுகளாக இருக்கு. மூன்றாவது பாருங்க, ஒரு கடத்தியின் ஊடாக மின்னோட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. கடத்தியினூடான மின்னோட்டம். எல்லா உலோகங்களும் இலகுவாக மின்னை கடத்தும், அது சரி. பொதுவா உலோகங்கள் கண்டெடுக்கக்குள்ள அங்க சுயாதீனமான இலத்திரன்கள் இருக்கும். இந்த சுயாதீன இலத்திரன்கள் இருக்கிறதால எல்லா உலோகங்களும் மின்ன கடத்தும். அடுத்த பாருங்க, உலோகங்களின் ஊடாக இலகுவாக மின்னோட்டம் செல்வதற்கான காரணம் அதன் இறுதியோட்டு இலத்திரன்கள். சரி, அதாவது இறுதியோட்டில பிணைக்கப்பட்டிருக்கிற தளர்வான இலத்திரன்கள் அந்த மின்னோட்டம் பாயறதுக்கான காரணமாக அமையும். அடுத்த, ஒரு மின்கலத்தின் நேர்கம மறைமுடிவிடங்கள். ஒரு கடத்தியால் தொடுக்கப்படும் போது இலத்திரன்கள் மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முனை நோக்கி கடத்தி ஊடாக பாயும். சரி, ஒரு மின்கலத்தின் உதவியோட ஒரு மின்கலம் எடுத்தோம்னா இது நேர்முனைவு, இது மறைமுனைவு. இவரை நாங்க ஒரு கடத்தியோட இணைக்கிறோம் சொல்லி சொன்னா இலத்திரன்கள் பாயிற திசை பாத்தீங்கன்னு சொன்னா மறைமுடிவிடத்திலிருந்து நேர் முடிவிடத்தை நோக்கி பாயும். இதான் இலத்திரன்கள் பாயக்கூடிய திசை. ஆனா நாங்க நியம மின்னோட்டத்தினுடைய திசை என்று சொல்லிக்க நேர்முடிவிடத்திலிருந்து மறைமுடிவிடத்துக்கு போறதா எடுத்துக்கொள்றோம். ஆனா இலத்திரன்கள் உண்மைக்கு பாயிற திசை மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முனை நோக்கி ஆகவே அந்த கூற்றும் சரி. எனவே இதுல தரப்பட்ட மூன்று கூற்றுகளும் வந்து சரி. அடுத்த வாரம் இரு தடைகள் தொடராக இணைக்கப்பட்ட ஒரு மின்சுற்று. தொடரான்னு சொன்னா இப்ப ரெண்டு தடைகள் எப்படி இணைக்கப்பட்டதுன்னு சொன்னா, இது ஒரு பேட்டரி, இது ஒரு மின்கோள் ரெண்டு வைப்போம். இப்படி ரெண்டு தடைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப பேட்டரியில இருந்து வார மின்னோட்டம், சரியா, மின்னோட்டத்தின் திசை உங்களுக்கு தெரியும், நேர்முனைவில இருந்து மறைமுனைவை நோக்கி போகும். அப்ப பேட்டரியில இருந்து வலிக்கிற இந்த மின்னோட்டம் வந்து இதுல ரெண்டு தடைகள் இணைச்சிருக்கணும். இது R1 ரெண்டு வெப்பம், இது R2 ரெண்டு வெப்பம். ரெண்டு தடைகளின் ஊடாகவுமே இந்த மின்னோட்டம் வந்து போகும், சரியா. மின்னோட்டம் I ரெண்டு வெப்பம், சரியா. மின்னோட்டத்தின் குறியீடா இதா. இப்ப இந்த I என்ற மின்னோட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு தடைகளின் ஊடாகவும் போகக்கூடிய மாதிரி இருக்கு, சரியா. எப்படி இணைக்கப்பட்ட சுற்றுக்களை வந்து நாங்க தொடர்நிலை என்று சொல்லுவோம். அதே நேரம் சமாந்தர நிலை என்றா இப்ப பேரும் இதை பேரும் இங்க இருந்து வலிக்கிட்டு வார இந்த ரெண்டாவது சுற்றுல வலிக்கிட்டு வார கரண்ட், இதுல R1 என்ற தடை இருக்கு, இதுல R2 என்ற தடை இருக்கு. இப்ப இந்த ரெண்டு தடையினூடாகவும் என்ன செய்யும், பிரிஞ்சுதான் போகும். வார கரண்ட் அதன் தடப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாயும், இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் போகும், சரி. அப்படி பிரிஞ்சு போச்சுதுன்னு சொன்னா அதை வந்து நாங்க சொல்லுவோம் சமாந்தர நிலை சொல்லுவோம், ரைட். அப்ப வார மின்னோட்டம் அப்படியே தடைகளினூடாக போச்சுன்னா தொடர்நிலை. வார மின்னோட்டம் பிரிஞ்சு அந்த தடப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு போச்சுதுன்னு சொன்னா அது சமாந்தர நிலை சொல்லுவோம், ரைட். அப்ப இங்க ரெண்டு தொடர் நிலையில இணைக்கப்பட்டு, இதுல 5 ஓம் தடை 10 ஓம் தடை ரெண்டு பேருங்க தொடர் நிலையில இணைக்கப்பட்டு ஒரு மின் சுற்றும். இரு ஆம்பியர் மானிகளும், சரியா. ஆம்பியர் மானியின் குறியீடு A அண்ட் கேபிட்டல் A அண்ட் குறிப்பா மின்னோட்டத்தை அளக்க பயன்படுறது. இதுல A1 அண்ட் ஆம்பியர் மானி இருக்கு, இதுல A2 அண்ட் ஆம்பியர் மானி சுற்றுல தொடுக்கப்பட்டிருக்கு. அதோட 2 வோல்ட் மானி, இந்த 5 ஓம் தடைக்கு குறுக்காக V1 என்ற வோல்ட் மானியம், 10 ஓம் என்ற தடைக்கு குறுக்காக V2 என்ற வோல்ட் மானியம் இணைக்கப்பட்டிருக்குது, ரைட். இப்ப ஆம்பியர் மானியின் வாசிப்பு வோல்ட் மானியின் வாசிப்பு அந்த விடயங்கள்லாம் கீழ்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வார மின்னோட்டம் வந்து I என்ற மின்னோட்டம் வருதுன்னு சொன்னா இந்த I என்ற மின்னோட்டத்தை இந்த A1 என்ற ஆம்பியர் மானி வாசிக்கும், சரி. அப்புறம் அதே மின்னோட்டம் தான் இந்த 5 ஓம் தடை 10 ஓம் தடையின் ஊடாக போய் A2 என்ற ஆம்பியர் மானியின் ஊடாக போற மின்னோட்டத்தை பாத்தீங்கன்னா அதுவும் ஐயாகத்தான் இருக்கு. எனவே இங்க A1 அண்ட் ஆம்பியர் மானி, A2 அண்ட் ஆம்பியர் மானி ரெண்டிலேயுமே காட்டுற வாசிப்புகள் வந்து சமனாக இருக்கு. A1ல காட்டப்படுற வாசிப்பு அதே மாதிரி A2ல காட்டப்படுற வாசிப்பு ரெண்டுமே சமனாகத்தான் இருக்கு. அடுத்தது இந்த வோல்ட் மானி. வோல்ட் மானி வந்து தடப்பெருமானத்துக்கு ஏற்றபடிதான் அழுத்த வேறுபாடு அமையும், சரியா. தடப்பெருமானத்துக்கு ஏற்றபடி அந்த அழுத்தம் வந்து அந்த சுற்றில விரியமாக்கப்படும். இதுல பாருங்க 5 ஓம் கொண்ட தடை இருக்கு, இதுல 10 ஓம் கொண்ட தடை இருக்கு. அப்ப இங்க இங்க விரியமாக்கப்படுற அழுத்த வேறுபாட்டிலும் பார்த்தா 10 ஓம் தடைக்கு குறுக்காக விரியமாக்கப்படுற அழுத்த வேறுபாடு கூடவாக இருக்கு, சரி. அப்ப ஆம்பியர் மானியின் 2 வாசிப்புகளும் சமன். அதே நேரம் அழுத்த வேறுபாடு V1லும் பார்க்க V2 வந்து கூடுதலாக இருக்கு. V1லும் பார்க்க V2 என்ற அழுத்த வேறுபாடு என்னவா இருக்கு, கூடவா இருக்கு, ரைட். தடைக்கு ஏற்ற மாதிரி தான் அழுத்த வேறுபாடு விரியமாக்கப்படும். அப்ப 5 ஓம் தடைக்கு குறுக்காக குறைந்த அழுத்த வேறுபாடும் 10 ஓம் தடைக்கு குறுக்காக அதிக அளவான அழுத்த வேறுபாடு விரியமாக்கப்படும், சரி. அப்ப V1லும் பார்க்க V2 கூட. எனவே பொருத்தமான விட எத்தனையாவது, 4வது. அடுத்த பாருங்க ஆம்பியர் மானியின் வாசிப்பு கேட்டிருக்கு. இல்ல இந்த மின்குமிழ், இது மின்குமிழ் தான். இந்த மின்குமிழ் அகத்தடை வந்து 0.5 ஓம் என்று தந்திருக்கணும். மின்கலத்தின் அழுத்த வேறுபாடு 1.5 வோல்ட் என்று தந்திருக்கணும். ஆம்பியர் மானியின் வாசிப்பு தான் கேட்டார். ஆம்பியர் மானி என்னத்தை வாசிக்கும், மின்னோட்டத்தை வாசிக்கும், ரைட். அப்ப இதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு V = IR, ஓமின் விதியிலிருந்து பெற்றுக்கொள்ற ஒரு சமன்பாடு. நிலை மின்னியல் ஓட்ட மின்னியல்ல நாங்கள் படிக்கிற ஒரு முக்கியமான சமன்பாடு. இதுல V என்றது பிள்ளையில அழுத்த வேறுபாடு, I என்றது மின்னோட்டம், R என்றது தடைப்பெறும். எங்களுக்கு காண வேண்டியது I, அதாவது மின்னோட்டத்தை தான் நாங்கள் காண வேண்டும். எனவே I எழுவாய் மாற்றினோம்னு சொன்னா I சமன் பெருக்கிற R சமனுக்கு அங்கால போய்க்கு பிரிக்கும் V/R என்று வரும். அழுத்த வேறுபாடு 1.5 வோல்ட். அதே மாதிரி இவற்ற தடை வந்து மின்கோமில் அகத்தடை 0.5 வோல்ட். எனவே சுருக்கினம்டா I 3 15 3 ஆம்பியர் என்று வரும். இதனோட அப்பாயிரம் மின்னோட்டமும் அவ்வளவு 3 ஆம்பியர். 3வது Okay, at the earlier parang MBA money in the Vasi penna, Idan Sutu, the leve Alta Verpada Terele, the Alta Verpada Nangal, one by the old. The Alta Verpada, one by the old. But Sutunda Samavarataday and Angakanala, Sutunda Samavarataday and Suleka, the Within the Thada Pramana Arvo, Iveta Thada Pramana Munduom, the random Sutila, Samandra Makaneka Patricudi, Adoda Naduom Tadavandi, Todara, in the Tadehaloda, Naduom Tadara, Todara Neka Patric. Height Shubba Samandra Tadekala, Samandra Maneka Patade under Samavil Tade Panala, the Rende Method Tricu, Onda Vandananga Niama Rela Say, the Ondingular Summon, Ondingular one. Plus ondingal R2 and summon part to Valila Saira. Seri ondingal R1, Sahondingal Mundu, Poma Sedata R and Verum, R on Dari, Urundundu, Sahamovirandari Rundren, Tendamundu Mundu, Undingal R and Permana, Mundingal R and Verum. Then a Niharmata Gandamansunat at a permanent. Other the permanent of Diathalakila Matu, Cherry, R in Bill Mundu, Movirandar, Tendu. Metal and the summon barter very part two and seven again the Madriana Railing upon and Athana, the Gudia Mark Silver on the Kadekum. The part one and Angle Quika and Dodi government Suna in the Madriana Curly Elverica, the other end wherever a Tadela port to Pudiana Curly Elvanda, Nupa the Pine Burdin and Kanala, Adavadi R1 and the Thada, R2 and the Samandra Myrick and Wepa R1 name R2 empiric wing Goruka, R1 name R2 in food wing, Pirichuting and the Samavalatadev. Take the Bapam, R the Ramundu, Killa, R Sakam, R Mundu, Adanit. R Munde Gutina, one Vesurikina, ten do, Ombe ten fine at the Emperor do. Say a Bidikapadilla in the Tadela Padala and a rendu om Tade and Podlam. When the rendu in the Nado, Sutilla, Thoda Nilella Negapatri, and the rendu Tadenuda Varaminotana, Nalo Tadenuda, hope, the parent, Thoda Nile, Banala in the Negutnavala, R. Sutinamata, Samavil Tadiangal, R.O. Pida Vachagon Sutinoda Pyram in note them the loud can. Sriagananga Pine but the good summon body, we summon a year. Aidan we and every year Levi Matna, we over R and Verum. Altaver Vatakabala on Badawol, Tata Permanakabala R.O. Surikinamanda under some Aind Ampere and Sriamin notam under some Aind them. By A1 Kataporavasi pen under some Aind Ampere, we note the cart. Privara Minota Mandi, 8 2 Kulale, 8 3 Kulale, Piriapo. End the Dipadela Virim, Inga Arum Tade, Inga Mundu of Tade. Seripa Mundu Mundu Movirandar. Tend Undu and the Vidatla Piriapo. Seriapa 8 2 Kulala for a Minota than Alavadan and Galactive. Motta Minotam under Samanji. Right, Motta Minotam under Samanji. Alapathing and Sona Munda Pirichi Urupang. Right, Tasam Ain the Ampere Minota Mandi Yanudapo. Right, Almari, the Noda Pathing and Suna, Uru Ampere. Or Ampere mean notam in the Mundo Tadem Dapo. Seriavara under Samanjambier, Inga Tadapermanam Aro, Inga Mundo, Banga Tadapermanam Pudava, the Kulala for a minota in the Permanam and the Purai. Seriabadile, Tasamanjambier minotam in the Thadainuda, Harom Thadainuda, Picham or Ampere Minota Mundom Thadainuda Pai. Seriana Vipurtamana would not. At the Avia here for Kalam in Nakata Kudina, Vapanilla the Hirikumbo, the Ain Katathan, அதிகரிக்கின்றது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது பியின் கடத்துதிறன் குறைகின்றது. ஏக்கம பி ஆகியவை தொடர்பான மிகவும் சரியான கூற்று. ஓகே, சாதாரணமா இந்த கடத்தியல் எடுத்தோம்னு சொன்னா, கடத்தியலை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகரிச்சதுன்னு சொன்னா தடப்பெருமானம் வந்து அதிகரிக்கும். தடப்பெருமானம் அதிகரிச்சா மின்னோட்டம் பாயிரம் மின்னோட்டம் என்ன செய்யும்? குறை. ரைட். வெப்பநிலை அதிகரிக்க தடப்பெருமானம், கடத்தியல்ல வெப்பநிலை அதிகரிக்க தடப்பெருமானம் அதிகரிக்கிறபடியா மின்னோட்டம் பாயிரம் மின்னோட்டத்தின் அளவு குறையும். இப்ப பாருங்க, ரெண்டாவது கூத்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது பியின் கடத்துதிறன் குறைகிறதுன்றபடியே இது வந்து கட்டாயமா ஒரு கடத்தியா இருக்க வேண்டும். சரி, இது வந்து ஒரு கடத்தியாக இருக்கும். மற்ற ஏண்ட கடத்துதிறன் அதிகரிக்கும். ரைட். வெப்பநிலை அதிகரிக்க ஏற்ற கடத்துதிறன் அதிகரிக்கும். இந்த குறை கடத்தியல்னு சொல்லுவாங்க. குறை கடத்தியல், கடத்திக்கும் காவலிக்கும் இடப்பட்ட இயல்புகளை கொண்டிருக்கிறத குறை கடத்தியல்னு சொல்றது. முக்கியமா அந்த சிலிக்கன், ஜெர்மானியம், ஆசனிக் அந்த மாதிரியான உலோகங்கள் வந்து அந்த மாதிரியான உலோக போலிகள் வந்து குறை கடத்தியலாக தொழில். சரி, அதை வந்து நாங்க குறை கடத்தியல்னு சொல்லுவோம். சிலிக்கன், ஆசனிக், ஜெர்மானியம் மாதிரியான அல்லுலோகங்கள், ரைட், அதுகள் வந்து குறை கடத்தியலா தொழிற்படும். இதுகள் வந்து குறை கடத்தியலை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்க கூட கடத்துதிறனும் வந்து அதிகரிக்கும். சரி, அப்ப ஏ என்றது குறை கடத்தியாக இருக்கும், பி என்றது கடத்தியாக இருக்கும். எட்டாவது பாருங்க, அழுத்த வித்தியாசத்தை மட்டும் அளவிட பயன்படும் கருவி போல்ட்மீட்டர். கல்வனோமானி என்றது சிறிய அளவான மின்னோட்டங்களை மின்னோட்டம் பாயிர திசையும் அளக்கிறதுக்கு கல்வனோமானி பயன்படுத்துவோம். அம்பியர் மானி வந்து உயர்ந்த அளவிலான மின்னோட்டங்கள் அளக்கிறதுக்கு அம்பியர் மானி பயன்படுத்துவோம். பல்மானி என்றது மல்டிமீட்டர். அதனூடாக மின்னோட்டம், மின் அழுத்த வேறுபாடு, தடைப்பெருமானம் இது எல்லாத்தையும் அளக்கலாம். அதுதான் பல்மானி, மல்டிமீட்டர் என்று சொல்றாரு. சரிதானே? இப்ப இதுல அழுத்த வித்தியாசத்தை மட்டும் என்று கேட்டபடியே பொருத்தமான விட போல்ட்மான். அடுத்த டபிள்யூ என்னும் அலகு எக்கணியத்தை அளக்க பயன்படும். டபிள்யூன்றது வந்து வேட்ன்னு சொல்லுவோம், அது வலுவை அளக்க பயன்படும். சரியா? மின்னோட்டத்தை அளக்குற அலகு ஆம்பியர், அழுத்த வித்தியாசத்தை அளக்குறது வோல்ட், மின் தடை அளக்குறது ஓம், அது மாதிரி வலுப்பெருமானத்தை அளக்குறது தான் வேட்ன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து ஆறினூடான மின்னோட்டத்தையும் அதன் அழுத்த வித்தியாசத்தையும் வளர்ப்பதற்கு பொருத்தமான மின் சுற்று. இப்ப மின்னோட்டத்தை அளக்கணும் என்று சொன்னா சுற்றினூடாக சுற்றில தொடர் நிலையில ஆம்பியர் மானியையும், அந்த குறிப்பிட்ட சுற்றுக்கு குறுக்காக அழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்காக வோல்ட் மானியம். சரி, இப்ப இதுல சரியான சுற்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது, ரைட், ஆம்பியர் மானி தொடராக இணைக்கப்பட்டிருக்கு, வோல்ட் மானி வந்து ஆர் என்ற தடைக்கு குறுக்காக இணைக்கப்பட்டிருக்கு. இது வராது, இதுவும் வராது. அது மாதிரி இங்க ரெண்டும் தொடர்நிலை, இதுவும் வராது. பொருத்தமான விட முதலாவது. அடுத்த 11வது கேள்வி, 12 ஓம் தடையின் குறுக்கே உள்ள சரியான அழுத்த வித்தியாசம். ரைட். ஓகே, இந்த அழுத்த வேறுபாடு வந்து இந்த தடப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரிதான் பிரியும். சரி, இது 12 ஓம், இது வந்து 9 ஓம். இதை வந்து நாங்க காணலாம் எத்தனை 3 ஓம் என்று வேற. ரைட், இதுல சமவெளி தடை கண்டா 3 ஓம். சரியா? சோமா காணலாம் தானே. 6 6 6 6 6 36 6 36 12 12 12 36. இப்ப இதுக்கு ஏற்றபடிதான் அழுத்த வேறுபாடு வந்து பிரியும். சரியா? இப்ப இதுக்கு குறுக்கா 12 வோல்ட் அழுத்த வேறுபாடு போகும். சாரி, 24 வோல்ட்ன்னு சொல்லிங்க. மொத்த தடப்பெருமானத்தை பாப்பீங்க. பன்னெண்டு 3 15, 15 10 24 ஓம். சரியா? இது குறுக்கையான அழுத்த வேறுபாடு வந்து மொத்தம் 24 ஓம் தான் வரப்போகுது. சரி, 9 10 11 12 12 12 24. இது 12 ஓமுக்கு குறுக்கா விழுகிற அழுத்த வேறுபாடு 12 வோல்ட். இதுக்கு குறுக்கா 3 வோல்ட், இதுக்கு குறுக்கா 9 வோல்ட். சரி, அப்ப 12 ஓம் தடையின் குறுக்கே உள்ள சரியான அழுத்த வித்தியாசம் 12 வோல்ட் ஆக இருக்கும். ஆம்பியர்ல தரப்பட்டது வோல்ட். சரி அழுத்த வித்தியாசம் மாட்டேங்குது 3 வோல்ட் 12 வோல்ட் 4 வோல்ட் 9 வோல்ட் பொருத்தமான விட 12 வோல்ட் ஆயிருக்கு. சரியா தட பெருமானத்துக்கு ஏற்றபடிதான் அழுத்த வேறுபாடு விரியமாகும். அடுத்து வரும் x, y என்னும் இரு மின் வழங்கிகள் ஒன்றுடன் ஒன்று தொடக்கப்படும் போது ஆம்பியர் மானி வோல்ட் மானி ஆகியவற்றின் வாசிப்புகள் முடியும். இந்த தடப்பிரமாணம் மட்டும் தந்திருக்கும் 24. ரைட், இப்ப XYக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு 12 வோல்ட் எடுத்தோம்டாதான் இதை இந்த கணக்கை செய்யலாம். ரைட், 12 வோல்ட் எடுத்தோம்னா இதை இந்த சுற்றினோட 1000 மின்னோட்டத்தை நாங்க கணிக்க வேணும்டா V = I எழுவாய் மாற்றினீங்கன்னா V/2 அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலாக 12 R தடப்பிரமாணத்துக்கு பதிலாக 24 சுருக்கினா அரைவாசி அதாவது 0.5 ஆம்பியர். சரி, அதனோட 1000 மின்னோட்டம் 0.5 ஆம்பியர். அதே நேரம் அழுத்த வேறுபாடுன்னு சொல்லி இது குறுக்கையான அழுத்த வேறுபாடு எவ்வளவு 12 வோல்ட். அப்ப இந்த தடைக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு அதே 12 வோல்ட்டா தான் இருக்கு. சரி, அப்ப 24 ஓமுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு 12 வோல்ட். ஆம்பியர் மானியின் வாசிப்பு 0.5 ஆம்பியர் முதலாவது விட. அடுத்த வரும் 1 மீட்டர் நீளமான கடத்தியின் தடை 2 ஓம் ஆகும். இதனை மின்கலத்துடன் இணைக்கும் போது 3 ஆம்பியர் மின் இதனூடாக செல்கிறது. இக்கடத்திக்கு பதிலாக 2 மீட்டர் நீளமான கம்பியை இணைத்தால் இக்கடத்தியின் தடை மின்னோட்டம் ஜா. 1 மீட்டர் நீளமான கடத்தின் தடை 2 ஓம். 2 மீட்டர் நீளமான கடத்தின் தடை எவ்வளவு 4 ஓம் இருக்கு. மின்கலத்தோடு இணைக்க 3 ஆம்பியர் மின் இதனூடாக போகுது. சரி, அப்ப உங்களுக்கு அழுத்த வேறுபாட்டை பார்த்தோம் பேட்டரியின் அழுத்த வேறுபாட்டை பார்த்தோம்னா V = I மின்னோட்டம் 3 ஆம்பியர் தடை 2 ஓம் ஆகவே 6 வோல்ட் வரும். சரி, அப்ப இணைக்கப்படுற பேட்டரியின் வோல்டேஜ் 6 வோல்ட். 2 மீட்டர் நீளமான கம்பியின் தடை தான் கேட்டது, அது 4 ஓம் மின்னோட்டம் கேட்டபடியா V = IR I எழுவா மாற்றினா V/R Vக்கு பதிலா 6 வோல்ட் தடப்பிரமாணத்துக்கு பதிலா 4 சுருக்கி நீங்கண்டா அவ்வளவு 1.5 வோல்ட். சாரி 1.5 ஆம்பியர் பேர் மின்னோட்டம் தான் 1.5 பொருத்தமான விட முதலாவது. அடுத்த 3 வகையான தடைகளின் குறியீடுகள் கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இவைகள் முறையில் இதை சொல்லுவோம் மாறும் தடை. தடப்பிரமாணத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது ஒளி உணர் தடை. சரியா, ஒளி உணர் தடை LDR சொல்றது. ஒளி விழுகிற அளவுக்கு ஏற்றபடி தங்களோட தடப்பிரமாணத்தை மாற்றி. அடுத்த 3வது தடை நிலையான தடை. சரி, அப்ப இது மாறும் தடை, ஒளி உணர்வு தடை, நிலையான தடை. இவற்ற தடப்பிரமாணத்தை மாற்ற இல்லாது இவற்ற தடப்பிரமாணத்தை மாற்றலாம். இது ஒளி விழுகிற அளவுக்கு ஏற்றபடி தடப்பிரமாணத்தை மாற்றி போட்ட. அடுத்து வருங்க கீழே உள்ள தடைகளின் சமவெளி தடையின் பெருமானம். 3ம் தொடர் நிலையில் இணைக்கப்பட்டிருக்கிறபடியா 3ஐயும் கூட்டி போட்டீங்களா சரி 6, 8, 12. அடுத்த மின்கலத்துடன் இணைக்கப்பட்ட 4 தடைகள் சுற்றில் காட்டப்பட்டுள்ளது. 3 தடைகளின் ஊடான மின்னோட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எக்ஸின் ஊடான மின்னோட்டம் இது கூட 1000 மின்னோட்டம் 2 ஆம்பியர். இது கூட 1000 3 ஆம்பியர். சரி, அப்ப 3 × 2 = 5 ஆம்பியர். இதனோட வார மின்னோட்டம் 5 ஆம்பியர் ஆயிருக்கு. சரி, 5 ஆம்பியர் மின்தானே இந்த தடைக்கு ஏற்றபடி பிரி. சரி, அப்ப இங்க 2 ஓம் இங்க 3 ஓம் இங்க வரதான் 5 ஆம்பியர். அதுமாதிரி 5 ஆம்பியர்ல 3.5 ஆம்பியர் இது கூட ஆயிரம் சொன்னா எக்ஸ் கூட ஆயிரம் ஆம்பியர் மின்னோட்டத்தின் அளவை நாங்க காணலாம். என்ன செய்யணும்? 5ல இருந்து 3.5 கழிச்சிங்கண்டா சரி ரைட் 1.5 ஆம்பியர் ரெண்டு வரும். இதனோட ஆயிரம் மின்னோட்டம் 1.5 ஆம்பியர். அடுத்த தடை ஆறின் தடைப்பெறுமா 0.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை வாசிக்குது. 3 வோல்ட் வழங்கல் இது ஒரு இவற்ற தடைப்பெறுமானம் தான் கீழ் நாங்கள் சுற்றின சமவெளி தடைய காணும். V = I R காண வேணுமென்றா பெருக்கிற அளவுக்கு பிரிபடும். அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலாக 3 வோல்ட் மின்னோட்டத்துக்கு பதிலாக 1000 மின்னோட்டம் 0.5 ஆம்பியர். இதை சுருக்கினமெண்டா 6 ஓம் ரெண்டு பேர் சரியா. சமவெளி தடைய 6 ஓம் இங்க 1 ஓம் இருக்கு. இது ரெண்டும் தொடர்நிலை என்றபடியே கட்டாயம் இவர் எத்தனையோமா இருக்கும்? 5 ஓமா இருக்கும். அடுத்த காட்டப்பட்ட தடையின் தடை பொருதி பெருமானங்கள் முதலாவது பட்டியல மஞ்சள் இருக்கு. அப்ப அதுக்குரிய நிறப்பெருமானத்தை நாங்க பார்ப்போம் சரியா. இதுக்குரிய தரவுகள் எக்ஸாம் பேப்பர்ன்னு சொன்னா கட்டாயம் தெரிவிங்க ரைட். எக்ஸாம் பேப்பர்ன்னு சொன்னா கட்டாயம் இதுக்குரிய தரவுகள் வந்து தெருவடம் நாங்கள் சரியா. இதான் அந்த பெருமானங்கள். இதை வச்சுக்கொண்டுதான் செய்யப்படும் கணக்கு சரி கேள்வி. இதுல பாருங்க முதலாவது மஞ்சள். அப்ப மஞ்சளுக்குரிய பெருமானத்தை நேரடியா போடுறது சரியா. மஞ்சளுக்குரிய பெருமானத்தை நேரடியா போடுறது. இதுல பாருங்க மஞ்சளுக்குரிய பெருமதி என்ன 4 சரியா. மஞ்சளுக்குரிய பெருமாதி வந்திருக்குன்னா 4. அப்ப 4 வந்து அப்படியே போடுவோம். ரெண்டாவது சிவப்பு. சிவப்புக்குரிய பெருமதியும் அப்படியே போடுறது. சிவப்புக்குரிய பெருமதியும் 2 அதையும் அப்படியே போடுவோம் 2. மூன்றாவது நிறப்பட்ட என்ற பெறுமதிக்கு 10 வேலுவத்தான் கொடுக்கும். அதுவும் சிவப்பு தான். சிவப்பின் நேரடி பெறுமதி 2. அதை மூன்றாவது நிறப்பட்டிய வரைக்கும் 10 வேலுவா கொடுக்கும். அப்ப 10 2 10 100. அதாவது தடைப்பெருமானம் எங்களுக்கு வரும் 4200 ஓம் ரெண்டு பேர் 4200 ஓம் தான் தடைப்பெறுமானம். பொருதி பெருமானம் என்றது இந்த 4வது நிறப்பட்டு இதை பொறுத்து வித்தியாசப்படும். இங்க இருக்கிறது வந்து பொன் சரி. அப்ப பொண்ணுக்குரிய பருதி பெருமானம் ±5 வீதம் சரி. அதாவது தடை பெருமானத்தின் 5 வீதம். தடை 4200 தான். அதின் 5 வீதம் 210 ஓம். 4200ல இருந்து 210 ஓம் கழிப்பீங்க. 4200ோட 210 கூட்டுவீங்க. இது வந்து பொருதி பெருமான வீச்சுன்னு சொல்றோம் சரி. இது பொருதி பெருமான வீச்சு. பொண்ணுக்குரிய பொருதி பெருமானம் வந்து ±5 வீதம் சரியா. முதலாவது விட குறித்து சரி. ஆனா இந்த தரவுகள் எல்லாம் தந்துதான் இருக்கும். இதுல நாங்கள் இதை பார்த்து செய்யறோம். ஆனா ஒரு எக்ஸாம் பேப்பர்ன்னு சொல்லி இந்த தட பெருமானங்கள தரவுகள் எல்லாம் தந்துதான் எங்களுக்கு கணக்கு வரும். அடுத்த மின்கடத்தி தொடர்பான கீழுள்ள கூத்துக்கள் வெளியான கூத்து. தடைப்பெருமானம் கடத்தியின் குறுக்குவெட்டு பிறப்புக்கு நேர்மாறு வீத சமம். இப்ப தடை என்னென்னத்துல தங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா தடை வந்து அந்த பதார்த்தமாக்கப்பட்டுள்ள திரவியத்துல தங்கியிருக்கும். கடத்தின நீளத்துல தங்கியிருக்கும். அடுத்தது குறுக்குவெட்டு பிறப்புல தங்கியிருக்கும். கடத்தின நீளம் அதிகரிச்சா தடைப்பெருமானம் அதிகரிக்கும். நீளம் குறைஞ்சா தடைப்பெருமானம் குறை. அதாவது கடத்தின கம்பிக்கு தடைப்பெருமானம் நேர் வீத சமனா இருக்கும். அதேவேளை குறுக்குவெட்டு பிறப்பு கூடிச்சதுன்னு சொன்னா தடைப்பெருமானம் வந்து குறை. குறுக்குவெட்டு பிறப்பு குறைஞ்சா தடைப்பெருமானம் கூடு. அதாவது தடைப்பெருமானம் குறுக்குவெட்டு பிறப்புக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கு சரியா. இப்ப பாருங்கோ தடைப்பெருமானம் கடத்தின் குறுக்குவெட்டு பிறப்புக்கு நேர்மாறு வீத சமன்றது சரியான. ஒரு கடத்தியின் வெப்பநிலை அதன் தடைப்பெருமானத்தை பாதிக்காது. தவறு பாதிக்கும். கடத்தின் வெப்பநிலையும் தடைப்பெருமானத்தை பாதிக்கும். தடைப்பெருமானம் கடத்தியின் நீளத்துக்கு நேர்மாறு வீத சமன். கடத்தின் நீளத்துக்கு நேர் வீத சமனண்டு தான் நேர்மாறு விகித சமனண்டு. அடுத்த தடைப்பெருமானம் கடத்தியாக்கப்பட்டுள்ள திரவியத்துக்கு ஏற்ப மாறுபடும் சரியா. கடத்தியாக்கப்பட்டுள்ள திரவியத்துக்கு ஏற்ப தடைப்பெருமானம் மாறும். அது Right, by the Lapiana good renderable, Tadepuramana, Tadin and Nelatin, near Maravi the Saman and Vera, near with the Samanathan Ritum, but Wepanile Marichanda, then the Tadapuramana, the Sirilla, Marma, right, Tadapuram, the Padika, and the Putate to Colombia, being renda of the Munda, the Rendu good to Colomapoli and then Vera. At the Niliana Tadine Padam Katura, in the Narakuru Yid. Purdi Pramanathi Kater, Purdi Pramanam, and then the Nala. Seria gold, Adavadi, Pon. Seria Pon, Idan Purdi Pramanatha Kater. At the Kadatikam, Purkula, Alatha Vitya Sathama, and would sell him in not the Padalana Todape, Mother Muril Tara in the Vinani O. Kadatinoda, Minotam, Alatha Vitya Sithudan Maravadi, Varibatir, the Kadatin, Tade Pramanam Jas. Alta Verbatum in North Madilana, Vihida Mandur Marley and Sulichina, and Amarlidan, Tade Permana, Altan, Om and the Kandu each other. By in the Varavin the Paditana Kandamanson, other than in the Kadapermana, Irvala Mundas Mari, Rantasamber, Sulikilumida, Nadu, Tade Permana, Nadu. Right. The previous number of the metagal and bar or padilla.